நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சே இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் இந்த காலகட்டங்கள் யோகமான காலம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நடந்த சில நம்மளுடைய நிகழ்வுகளை வந்து நம்ம இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையும் சரி, நம்மளுடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கையை அதிகமாக வந்து பாதிக்கவும் வைக்கும், அதேமாரி நம்மளுடைய வெற்றிக்கே உதவும். இது மிக மிக கவனமாக பார்க்கணும். யார் ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டு அதுவெல்லாம் முடியாது, இது நடக்காது, இது முடியாது, இது நல்லதில்லை, இது கெட்டது, இது அப்படி, இது இப்படி, அது அங்கே நடந்துச்சு, இது இங்கே நடந்துச்சு, இப்படி தொழில் செய்யக்கூடாது, இப்படி தொழில் செய்யணும் அப்படின்னு இவங்க கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை சொல்ல 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 உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நிகழ்வுகளை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஒருத்தரைய உற்சாகப்படுத்துவதும் ஒருத்தருடைய ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து வாழ்த்துதலும் நன்றி சொல்லுதலும் பாராட்டுதலும் தான், கைதட்டுதல் தான் ஒரு அடுத்த ஒரு மனிதரை வந்து ஊக்குவிக்கும், அவருடைய வாழ்க்கையை வந்து உற்சாகப்படுத்தும். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது, இது எப்போ, இது எங்கே, இது எப்போ பார்த்தாலும் நிறைய நண்பர்கள் கூட இருக்கும்போது சொல்லுவாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் தயவுசெய்து இவர்களை விலக்கி வைங்கள், இவர்களை உங்களுடைய எட்டி தூரமாக வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே, ஒரு விஷயத்தை பண்ணி பார்க்கட்டுமே இந்த இடத்துல, இந்த நிகழ்வில் அது சரி. அதாவது காலம் இருக்கான்னு பாருங்கள், காலம் இருந்தால் ரைட்டு, காலம் இல்லை அப்படின்னா நமக்கான ஜாதகம் பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த யோகம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க அவ்வளோதான், கொஞ்சம் கவனமாக செய்யுங்க அவ்வளோதான். அது முடியாது, அது நடக்காதுங்க, அதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவர் 30 வருஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பார், இல்லை அந்த 30 வருஷமாக அது ஒரு தொழிலை வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருப்பார். இப்போ கால சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நமக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, 2-3 பேர்கிட்ட பொறுப்புகளை கொடுங்க, கணக்கு சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக பார்த்துங்க, இப்படி நம்ம சொல்லணும். அதெல்லாம் இந்த ஜாதகம் வந்து ஒன்றும் உருப்படாது. ஏன்னா நிறைய நிகழ்வுகள் வந்து இது மாதிரி சொன்னாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து, இது ஒரு உண்மை கதை, அந்த நபர் என்ன பண்ணுறாரு, இவர் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து என்ன அந்த மாடு பிடிச்சி கட்டலையே அப்படின்னு கேட்கும்போது, நான் படிக்க போகிறேன், நீ என்ன படிச்சு என்ன கலெக்டர் ஆக போறியா அப்படின்னு அந்த நபர் திட்ட, அவருக்கு ஒரு கோவம் வந்துட்டு, ஏன் நான் படித்து கலெக்டர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துட்டு அந்த 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 வேலையெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு இவர் போய் படிக்க போகிறாரு. படித்து அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஐஏஎஸ் கடை ரேங்க்கு வந்துட்டார். ஐஏஎஸ் தான் வந்த உடனே அந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றினுச்சு. சில நேரங்களில் வந்து ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இந்தமாதிரி நிகழ்வு நடக்கும். அதுக்காக தான் அதையும் இதையும் சொல்கிறேன். அப்போ அந்த வார்த்தை வந்து என்னென்ன, கோபத்தை தூண்டுதல். அந்த கோபம் வந்து ஒருவருடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணும், எதிர்மறையான நிகழ்வுகளை ஊக்குவித்து போராட வச்சு ஜெயிக்க வைக்கும். ஆனால் எல்லாரும் அதேமாரி போராட முடியாத, ஜெயிக்க முடியாது. அவருடைய ஜாதகத்தில் இவர் திட்டணும், அந்த திட்டத்துக்கு இவர் கோபப்படணும், இந்த கோபப்படுறதுக்கு வந்து படிக்கணும், இவர் கலெக்டர் ஆகணும்னு விதி இருந்திருக்கு, கலெக்டர் ஆகிட்டார். அந்தமாரி ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து, நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையின் தீர்மானமாகும். ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோம். எப்பயுமே வந்து உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்து நல்ல சந்தோஷமான, அவருடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை வந்து பதிவு செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான பதிவுகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அது வந்து சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்றுமே அது வந்து இப்போ இந்த 1 வருஷம் ஓடும், இன்னும் 6 மாதம் பதிவு பண்ண முடியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இது நடக்கவே நடக்காது, இது ஒன்றுமே ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே இது உருப்படாது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேங்க, அவர்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்க, கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் ஜெயிக்க விட மாட்டாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி நண்பர்கள் யாராக இருந்தாலும் விலக்கி வைங்க, விலகி இருங்கள் அப்படிங்கிற மாரி தான். நம்ம இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டம், தூரமாக இருங்க அப்படிங்கிற மாரி, இடைவெளி விட்டு இருங்கள் அப்படிங்கிற மாரி கண்டிப்பாக இந்த நண்பர்களோடு விட்டு, சில ஒரு சில நண்பர்கள்கிட்ட அதேமாரி இந்த
புறம் சொல்லுதல், இங்கே அங்கே சொல்லுதல், அதை சொல்லுது, இதை சொல்லுது, இப்படி ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் சொன்னார், இந்த சின்ன பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்கல்ல, டீச்சர், மேடம், மிஸ் என்னை கிள்ளி விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க, இதே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அது மாதிரி நிறைய நினைவுகளை வந்து இப்படியே அசை போட்டு கொட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்மளால் யோசிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் இருந்துட்டு உங்களுடைய வேலையை சரியாக குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உங்களுடைய நினைவுகளை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்க வேண்டும். இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து அவருடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், இன்றைய ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலமாக வந்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்திற்கு அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, வீடு சம்மந்தப்பட்ட வீடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடை பார்க்க வேண்டாம், கன்னிக்கு நாலாம் வீடு யாரை பார்க்கணும், தனுசு லக்கணத்தை பார்க்க வேண்டும். தனுசு லக்கணத்திற்கு புதன் எங்கே இருக்குது, அடுத்தது சுக்கிரன் எங்கே இருக்குது, அப்போ இந்த லக்கணத்திற்கும் வீட்டுக்கும் உள்ள தொடர்பு. எப்பயுமே வந்து இந்த வாஸ்து முறைகளை பார்க்கும்போது மிக மிக கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருடைய வாஸ்து முறைகள் வந்து அவ்வளோ நுண்ணியமான அமைப்புகள். ஜாதகத்தையும் பார்த்து வாஸ்தும் பார்த்தா கண்டிப்பாக அவர் வெற்றி பெற வைக்க முடியும் ஒரு ஜாதகரை. இரண்டும் இரண்டு கண்கள் தானே. எப்படி நம்ம நியூமராலஜி எப்படி எடுக்கிறோமோ, எண்ணியல் எப்படி எடுக்கிறோமோ, ஜாதகத்தையும் பார்த்து நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ இந்த நாலாம் வீட்டிற்கு தனுசிற்கு ஆறில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. இப்போ நாலாம் வீட்டோட நட்சத்திர புள்ளி கேது தான் இயங்கும். அதுட்டு கேது முடியணும் இன்னும் ஒரு வருடம் ஒரு மாதம், 2021 அக்டோபர் மாதம், 2022 அக்டோபர் நவம்பருக்கு பிறகு தான் இவருக்கு சொந்த வீடு அமைப்பு உண்டு, தற்சமயத்தில் கிடையாது. இவருக்கு அதிர்ஷ்டமான நேரம் 2022 செப்டம்பர் மாதம் இவருக்கு யோகத்தை கொடுக்கும். நவம்பருக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். எந்த பாவகத்தை பற்றி கேள்வியோ அந்த பாவகத்தை லக்கண பாவகமாக அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அச்சய லக்கண பத்ததி. அச்சய லக்கண பத்ததி அப்படின்னா பெருசாக நீங்கள் போட்டுட்டு எல்லாருமே கற்றுக்கலாங்க. நான் அப்படி தான் அதை வடிவமைச்சிருக்கேன். அது ஒரு மூணு மாத கால அளவு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எடுத்து பாருங்கள். நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மளோட பொருந்தி போகக்கூடிய செயல்கள் வந்து இந்த கிரகங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் நிறையா இருக்கும். இதை நீங்கள் பார்க்க ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் ஒரு வழி கேட்பதற்கும் அந்த வழியை நீங்களே தெரிந்து கொள்வதற்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான ஒன்று என்னது, ஜோதிடம் தான். உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையை வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அச்சய இலக்கணம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அச்சய இலக்கண பத்ததி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் இருக்குது. அது சார்ந்த வீடியோக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி யூடியூப்லேயும் இருக்குது. நிறைய விஷயங்கள் கற்றுங்க, நிறைய விஷயங்கள் நீங்களே பாருங்கள், உங்களுக்கான வழிகளை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு இணையதோர் நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.